ஏ பி நாகராஜன் இயக்கிய சரஸ்வதி சபதம் படத்தில் ஒரு சவாலான கதாபாத்திரத்தை ஜிமினி ஏற்று நடித்தார். கோழையாக இருக்கும் ஒருவன் அம்மனின் அருளால் வீரனாகும் கதாபாத்திரம் அவருக்கு. அதில் ஒரு மல்யுத்த காட்சி. அது வந்து கல்வியா செல்வமா வீரமா அப்படிங்கிற ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸ். கல்விக்கு வந்து சிவாஜி சார் நடிச்சிருப்பாரு, செல்வத்துக்கு வந்து கே ஆர் விஜயாமர் நடிச்சிருப்பாங்க, வீரத்துக்கு வந்து ஜெமினி சார் நடிச்சிருப்பாரு. அதில் ஒரு ஃபைட்டிங் சீனில் ஒரு பெரிய பயில்வான், அவர் எந்த ஒரு காரணம் தெரியல, ஏன்னா அந்த படம் வரையில் நான் செவன்த் ஸ்டாண்டர்டோ எயித் ஸ்டாண்டர்டோ படிச்சுட்டு இருந்தேன். அவர் நிச்சயமாக ஒரு 200 கிலோஸ் ஆகுது இருப்பாரு. அவர் அலாக்கா தூக்கி வீசியிருப்பார். முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் ஜெமினி முதலில் நடித்த படம் பனித்திரை. ஜெமினி கணேசன்ட்ட ஒரு எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டி என்னென்னா, லவ் சீன்ஸுடைய சீன்ஸ் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி ஒரு கரெக்ட் விஷன் உண்டு. நம்ம ஒரு லவ் சீன் சொல்கிற சமயத்தில் வாணாப்பா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும்ப்பா, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும், லவ் சீன்ஸை பற்றி அந்த அளவுக்கு எஸ்டிமேஷன் ஆஃப் தி லவ் சீன், அதனுடைய இஃபெக்டை பற்றி அவருக்கு ஒரு ஒரு கேர்ஃபுல் அண்ட் கேல்குலேட்டட் ஐடியாஸ் உண்டு. நாம் சொல்கிறோம்னா, ஏய் அதில் அந்த ஹிட் வரலப்பா, ஐடி ஹிட், அதாவது அந்த எலிமெண்ட் வரல, இன்னும் கொஞ்சம் ஓடும், இன்னும் கொஞ்சம் ஓடும் சொல்லி அந்த லவ் சீனை ரொம்ப ஜாக்கிரதையாக அதனுடைய ஃபுல் ஃபாரத்தில் அதை மோஸ்ட் என்ஜாயபுளாக அதை கொண்டு போகிறதுல ஜிமினி கணேசனுக்கு அசாத்திய தருமம் உண்டு. அதனால தான் ரொம்ப அவருக்கு காதல் மன்னன் அப்படின்னு ஒரு நல்ல பேர் இருந்தது. முக்தா இயக்கத்தில் ஜிமினி தந்த இன்னொரு படம் முக்தா ஃபிலிம்ஸ், ஸ்ரீனிவாசன் தேன்மழைன்னு ஒரு படம் எடுத்தார். முதல்ல காமெடி சீன்ஸ் எடுத்தப்போ ஸ்ரீனிவாசன் பார்த்தார், நானும் நாகேஷும் பண்ணோம், இது ரொம்ப நல்லா வருது, கதையை காமெடியாகவே மாற்றிடுறீங்கன்னு கேட்டார்கிட்ட. ஜெமினி என்ன சொல்லுவார் தெரியலையேன்னு, கொஞ்சம் கூட அவர் அதுக்காக இதுவாக இல்லை, எப்படி இது மாதிரி பண்ணுங்க அது இதுன்னு. இது பெட்டராக வரும் போல தான் இருக்குது, காமெடியாகவே ட்ரீட் பண்ணிட்டு பரவாயில்ல. அவரும் சந்தோஷமாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி கோஆப்ரேட்டட் வித் வெஞ்சர், அதனால் அது பெரிய ஹிட்டாக போச்சு. பிளாக்மெயில் கும்பலிடம் மாட்டிக்கொண்டு மன உளைச்சலை வெளிப்படுத்தும் கதாபாத்திரம் ஜெமினி பேர் வாங்கினார். சோ அவர்களின் வசனம் படத்திற்கு பலம் சேர்த்தது. இயக்குனர் சிகரம், கே பாலச்சந்தர். என் திரையுலக வாழ்வில் இவருடைய அறிமுகம் எனக்கு கிடைத்தது இன்னொரு வரம். முத்து முத்தான கதாபாத்திரங்களை எனக்காக உருவாக்கிக் கொடுத்தார் இமயம் போன்ற இயக்குனர் சிகரம் என பாலச்சந்தர் அவர்களைப் பற்றி மெய்சிலிர்த்து பேசினார் ஜெமினி. பத்மஸ்ரீ, ஜெமினி கணேசன், நாங்கள் ரெண்டு பேரும் முதல் முதல்ல சந்திச்சுக்கிட்டதே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் நேரத்தில் தான் சந்திச்சுக்கிட்டோம். அப்போ தான் வாட் அ வெரி ஜெனுவின் பர்சன் ஹீஸ்ன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த முதல் மீட்டிங்லேயே ஐ குட் ஃபைண்ட் அவுட், நான் அவரை பற்றி நினச்சினதெல்லாம் தப்புன்னு எனக்கு தோணுச்சு. அவர் ஹி லுக்ட் எ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். நம் தங்க நெஞ்சத்திற்காக பாலச்சந்தர் தந்த படம் தாமரை நெஞ்சம். சரோஜா தேவி, வாணிஸ்ரீ இருவரும் ஜெமினியை காதலிக்கும் பாத்திரப் படைப்பு. ஜெமினியின் ஈரப்பாத சுவடுகளில் சரோஜாதேவி நடந்து செல்வது போல் புதுமையான காதல் காட்சிகளை எடுத்தார் பாலச்சந்தர். 1968 தமிழக அரசின் சிறந்த படத்திற்கான விருதினை பெற்றது தாமரை நெஞ்சம். இரு கோடுகள், ஜோசப் ஆனந்தன் எழுதிய கதை. ஆரம்பத்தில் நாடகமாக நடத்தினார் பாலச்சந்தர், அது திரைவடிவம் பெற்ற போது ஜெமினி நாயகன். இருக்கோடுகள் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் போத் இன் ஹிஸ் கெரியர் ஆஸ் வெல் அஸ் இன் மை கெரியர். ஒரு பக்கம் கலெக்டர் மனைவி, இன்னொரு பக்கம் அப்பாவி மனைவி, நடுவில் குமாஸ்தா ஜெமினி. சந்தர்ப்ப சூழ்நிலையில் சிக்கித்தவிக்கும் நாயகனின் குற்ற உணர்வுகளை பிரமாதப்படுத்தியிருந்தார் ஜெமினி. படம் 100 நாட்களை தாண்டி ஓடியது. மக்கள் தலம், நடிகர் தலம், காதல் மன்னன், இவங்க மூணு பேர் தான் மூவேந்தர் அப்படின்னு சொல்கிறது. நான் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணேன், இமேஜை மெயின்டைன் பண்ணித்தான் ஒருத்தர் வந்து சூப்பர் ஸ்டார் பொசிஷனுக்கு வருவாங்க எப்பவுமே. ஆனால் இமேஜை பற்றியே கவலைப்படாமல் ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருந்தது வந்து ஜெமினி கணேசன் சார் அவர்கள் தான். கல்யாண பரிசு மாதிரி படங்களில், இருகோடுகள் மாதிரி படங்களில், இருகோடுகள் அப்படிங்கிறத வந்து அந்த ரெண்டு ஹீரோயின்ஸ் வச்சுத்த டைட்டில், அந்த மாதிரி படத்தில் வந்து அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருந்த காலத்திலேயே விட்டு கொடுத்து நடித்ததுனால தான் நம்மளுக்கு சாவித்ரி அம்மா, பத்மினி அம்மா, சரோஜாதேவி அம்மா, சவுகா ஜனி அம்மான்னு நம்மளுக்கு வந்து ஒரு அற்புதமான ஹீரோயின்ஸ் கிடைச்சாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து ஜெமினி சார் அவர்கள். பாலச்சந்தர் இயக்கத்தில் திராவிட இயக்க தலைவர்களில் ஒருவரான ராம அரங்கண்ணல் தயாரித்த படம் பூவா தலையா. மாமியார் வரலட்சுமிக்கு பயப்படும் மருமகனாக
ஜெமினி அனுதாபத்தை சம்பாதித்தார். ஆமாத்தே, இது சங்கரோட மோதிரமா? அடப்பாவி, காணாம போச்சுன்னு சொன்னது சொன்னீங்களே, அந்த மோதிரம் எங்க இருக்கு பாத்தீங்களா? ஏண்டா இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஏண்டா வாய் அடைச்சு போய் நிக்கிறேன் சொல்லுண்டா. ஐயோ கட்டாதீங்க மாப்பிளே, நாலு பேர் வெளியில நிக்கிறாங்க, அவன் தான் நம்ம மானத்தை வாங்கிட்டான், நீங்க வேற கட்டாதீங்க, பேசாம இருங்க. ஏண்டா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பூவா தலையா பாட்டா பாடுற. ஜெமினிக்காக மெல்லிசை மன்னரும் கவிஞர் பாலியும் இணைந்து வழங்கிய மதுரையிலே பறந்த மீன்குடியில் பாடல் டிஎம்எஸ்ஸின் குரலில் காலம் கடந்து நிற்கிறது. மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த சேரம்பிள்ளை புருவத்தில் கண்டேனே, தஞ்சையில் பறந்த புலிக்கொடியை உன் பெண்மையில் கண்டேனே. இந்த படமும் 100 நாட்களை கண்டது. ஹிந்தியில் வெற்றி பெற்ற மம்தா திரைப்படத்தை வாங்கி தமிழில் தயாரித்தார் சவுகார் ஜானகி. படம் காவியத் தலைவி. இயக்குனர் கேபி. நாயகனாகவும் சின்ன சவுகார் ஜானகியின் வளர்ப்புத் தந்தையாகவும் நடித்தார் ஜெமினி. அந்த படத்திற்காக 1970ஆம் ஆண்டுக்கான தமிழக அரசின் சிறந்த நடிகர் விருது பெற்றார் காதல் மன்னன். ஒரு மாதிரி ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக அவங்க லைஃப் உலகமே இருக்கும். ஆனால் இது வந்து இவர் ஒரு நேச்சுரலாக பழகுவார். அது ஃபில்ம்லேயும் அதான் சொல்கிறாங்க. எனக்கு ஃபில்மை பற்றிலாம் அவ்வளோ தெரியாது, ஆனால் சின்ன வயசில் அவர் படங்கள் பலது பார்த்துருக்கோம். அது ஒரு ரொமான்டிக் ஹீரோ, ஒரு வெரி வெரி சொஃபிஸ்டிகேட்டட் சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர்.